ஹரணி, காதல்ங்கிறது அந்தந்த வயசுல எல்லாருக்கும் வர்றதுதாமா. காதலையோ காதல் பண்றதையோ நான் தப்புன்னு சொல்லல. ஆனா என்ன, நீ நல்லது கெட்டதை தீர ஆராயாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட, அவ்வளவுதாம்மா. அதுக்காக நீ ரொம்பவே உன்னை தண்டிச்சுக்கிட்டமா. அவன் பண்ண தப்புக்காக நீ ஏமா இன்னும் அவசரப்படணும். அப்பா சொல்றேன், நம்ம வீட்டுக்கு வந்து தங்கிருமா. தவறு யாரு செஞ்சா என்னப்பா? அந்த தவறு அவங்க செய்யறதுக்கு நானும் தானப்பா ஒரு காரணம். அதனாலதான் நீங்க இவ்வளவு சொல்லியும் என்னால எந்த முடிவும் எடுக்க முடியலப்பா. அதுக்காக இப்படியே தனியா கடந்து இந்த இடத்துல எத்தனை நாளைக்கு புலம்பிக்கிட்டு இருக்க போற? நாங்களும் உங்களை கெஞ்சாலும் குறை இல்ல. இப்படி பிடி கொடுக்காம பேசினா எப்படி அறிவி? தப்போ சரியோ நான் ஒரு முடிவெடுத்து இங்க வந்துட்டமா. இதுக்கப்புறமும் அங்க வந்து உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் கொடுக்க என் மனசாச்சு ஒத்துக்கலம்மா. அது என்னால ஏத்துக்கவும் முடியல. பிறவியில வந்த பிடிவாத குணமா இல்ல எடைப்பட்ட காலத்துல வந்த வரட்டு பிடிவாத குணமான்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க திரும்ப திரும்ப நடந்து முடிஞ்ச விஷயத்தை மட்டும் பத்தி பேசாம வேற ஏதாவது பேசுங்க. என்னங்க, வாங்க நம்ம கிளம்புவோம். உன்னை பெத்து தொலைச்சிட்டேன்ல, அதனால தாண்டி உன் வீடு தேடி வந்து உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கும் போது உன்னை பெத்த எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் தெரியுமா? சும்மா சொன்னாங்க பெத்தவனும் பித்த பிள்ளை மலை கொல்லுன்னு. அது உன் விஷயத்துல சரியா இருக்குது. எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் அம்மாவை அப்பாவை பாரு.
இனிமே இங்க வந்து வீட்டுக்கு வாமான்னு உன்னை வற்புறுத்த மாட்டோம். உனக்கே எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப தாராளமா வரலாம். உனக்காக நம்ம வீட்டு கதவு எப்பவுமே திறந்திருக்குமா, வரையா காத்திருக்க. எனக்கு ஒண்ணுமில்லம்மா, இந்த வருண் பையதான் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு போலீஸ் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. அவன் எப்படிமா இருக்கான்? அவருக்கு ஒண்ணும் இல்ல அத்தை, நல்லாதான் இருக்காரு. ஏதோ கூட்டாளிங்க பண்ண தப்புனால போலீஸ் அவரையும் சேர்த்து சந்தேகப்படுறாங்க. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு அவரை தலைமறைவா இருக்க சொல்லியிருக்க. அவருக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை, நீங்க வீணா கவலைப்பட்டு இருக்காதீங்க. உன் பேச்ச கேட்ட பிறகுதாம்மா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அத்தை, உங்ககிட்ட இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா, சொல்லுமா. அது நீங்க கூடிய சீக்கிரம் பாட்டி ஆக போறீங்க அத்தை. அப்படியா, கேட்கவே சந்தோஷமா இருக்குமா. நான் தான் உன்னை வச்சு பார்க்க முடியாத நிலைமையில இருக்கேன். உடம்ப பார்த்துக்கம்மா, வேளா வேளைக்கே நல்ல சத்தான சாப்பாடா சாப்பிடு, சரியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் என்ன பாத்துக்கிறேன். உங்க பேரப்பிள்ளைய கொஞ்சத்துக்கு சீக்கிரம் நீங்க குணமாயி வீட்டுக்கு வந்துடணும். என்ன வருணுக்கு நீதானமா நல்ல புத்தி சொல்லணும். நான் இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேன் அத்தை. வரமாமா? விட்டுட்டு அம்மா, கொஞ்சம் இருமா. அம்மா சொல்லுங்க. வருண பாத்தியாமா, அவன் எப்படி இருக்கா? வருண் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது மாமா. அப்போ நீ அத்தைகிட்ட அவன் தலைமறைவா இருக்குன்னு சொல்லுது? உடம்புக்கு முடியாதவங்க கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைச்சு கவனப்பட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஆறுதல். அது எனக்கு கிடைச்ச புண்ணியமா நான் நினைச்சுக்கிறேன் மாமா. அம்மா, நான் சொல்றது தப்பா நினைக்காதமா. பரவல மாமா, ஏதா இருந்தாலும் சொல்லுங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில உனக்கு இந்த குழந்தை தேவையான்னு கேக்குறீங்களா? நம்மளோட பிரச்சனை சூழ்நிலை கஷ்டம் பாவம், இந்த குழந்தைக்கு என்னமாமா தெரியும். அம்மா, என் மனசுல பட்டது சொல்றம்மா. எனக்கும் உன் வயசுல ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. இது நீ வாழ வேண்டிய வயசுமா. என் பையனால உன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுமா. இனியும் காலத்துக்கும் நீ கஷ்டப்படணும் என்னமா இருக்கு? அறியாத வயசுல தெரியாது செய்த தப்புக்கு உன் வாழ்க்கை போறவன் அழுகணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாமா?
நான் பெத்து பொண்ணு நினைச்சு சொல்றேம்மா. இப்போ காலம் கடந்து போல, நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடுமா. சரி மாமா, நான் கிளம்புறேன். வருண் பையதான் வரவே இல்லை. அவன் எங்க இருக்கானோ தெரியல. மருமக தான் வந்து பாத்துட்டு போனான். தெரிஞ்சிருந்தா வந்திருப்பா. ஆமாங்கக்கா, தெரிஞ்சா ஓடி வந்துடுவான். அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. உடம்ப பார்த்துக்கிட்டு வர பாரு. இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் பார்த்துங்க அக்கா. அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் தான் இருக்கிறேன்ல, அடிக்கடி போய் பார்த்துக்கிறேன். நாங்க அவ்வளவு சொல்லியும் சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கா அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் கஷ்டப்பட்டாலும் உங்களை யாரையும் கஷ்டப்படுத்தல தானே. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஏன் என்ன பத்தி கவலைப்பட்டு வீணா உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்கிறீங்க? உன்னை பத்தி அக்கறைய கவலையப்பட்டதுனாலதான் நீ எவ்வளவு செஞ்சும் எல்லாத்தையும் மறந்து உன்ன பார்க்க வந்தாங்க. அக்கா, அப்பா அம்மா பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா என்ன மன்னிச்சிருக்கேன். என்னன்னு திரும்ப வீட்டுக்கு வர முடியாது. பேசாம தண்ணி தெளிச்சு விடுறதுக்கா கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சாங்க. இப்ப கூட பெத்தவங்க மனசு புரிஞ்சுக்க மாட்டியா? அக்கா, அப்பா அம்மா மேல எனக்கு பாசம் இல்லாம இல்ல. ஆனா இப்ப நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அங்க வருவேன் சொல்லு. நீ வீட்டுல இருந்தா அம்மாவோ அப்பாவோ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. என்னால முடியாதுக்கா. என்னோட மனசாட்சி அதை ஏத்துக்காது. இப்ப நான் வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது, புரிஞ்சுக்க? சரி, இந்த நிலைமையில அந்த குழந்தை இப்ப தேவையா? ஐயோ, இன்னும் எத்தனை பேர்கிட்டதான் இதுக்கு பதில் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. கடவுளே கடவுளே. என்னமா ஹரிணி, நான் கொடுக்குற மருந்துகளை ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? இல்லையே, முழுமையா சாப்பிடுற மாதிரி தெரியலையே. உடம்பு முன்ன விட இப்ப கொஞ்சம் தேறி இருந்தாலும் நீ இன்னும் ரொம்ப வீக்கா தான் இருக்கிற. இங்க பாருமா, பிரசவம் ஒழுங்கா நடக்கணும்னு சொன்னா டாக்டருடைய ஆலோசனைய நீ கேட்டுதாமா நடக்கணும். கொடுக்குற மருந்துகளை ஒழுங்கா சாப்பிடணுமா, அப்பதான் பிரசவம் ஒழுங்கா நடக்கும். அது சரி, போன முறை நீ வந்தப்ப வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாவது கூட்டிட்டு வர சொன்னேன், யாராவது வந்திருக்காங்களா? மருந்துகளை ஒழுங்கா சாப்பிடணும். சரியா? சரி வா, ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம். வருண்,
அந்த அஜய் செத்து போனதுக்கு நம்ம தான் காரணம்னு அந்த தியாகு போய் இல்ல போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கான்டா. தப்பு மேல தப்பு பண்ணிட்டோம்டா. எனக்கு ஜெயிலுக்கு போறது பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா என்ன நம்பி வந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால ஏற்படுத்தி கொடுக்க முடியலடா. அது நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சரிங்களா, நான் தான் பேசுறேன். அப்புறம் எல்லாம் அனுப்பிட்டீங்களா? அப்புறம் அந்த லெட்டர்லாம். மாமா மாமா, என்னம்மா திடீர்னு வந்திருக்கேன்? ஒன்றும் இல்லை மாமா. அத்தை எப்படி இருக்காங்க மாமா? இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம். உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கா, அது பாருமா. இல்ல பரவாயில்ல மாமா. அது அது வந்து மாமா, இது வரைக்கும் உதவின்னு கேட்டு நான் உங்ககிட்ட வந்ததே இல்லை. இப்ப முதல் தடவையா ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். அதான் மா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பேசின விஷயத்த பத்தி யோசனைப்பட்டு வந்திருக்கேமா. அதில்ல மாமா, வருண போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க மாமா. லாயரை பார்க்க போனோம், அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இருமா, நான் வந்துடுறேன். மாமா, இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வேணா? சரிம்மா, கொஞ்சம் இருமா, நான் வந்துடுறேன். உட்காருமா. லாயர் பார்க்க ஹரிணி கூப்பிடுது. அப்பா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியவேனா?
ஏன்பா, உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவமானம் தேடி தந்த அண்ணனை எப்ப நீ காப்பாத்த போறீங்க? இன்னைக்கு இன்னைக்கு அம்மா இந்த நிலைமைக்கு ஆனது காரணமா இருந்த அண்ணனையாப்பா நீங்க காப்பாத்த போறீங்க? நாங்க வெளியே போனாலே எங்களை ஒரு குற்றவாளி மாதிரி பார்த்து கேவலப்படுறதுக்கு காரணமா இருந்த அண்ணனையாப்பா நீங்க காப்பாத்த போறேன்றீங்க? இல்லம்மா, இல்ல, உங்க அண்ணனைய நம்பி வந்து இன்னைக்கு அவனோட புள்ளைய சுமந்துகிட்டு தன்னம் தனியா தனியா தவிக்கிறாளே, அந்த பொண்ணுக்காக உங்க அண்ணனை காப்பாத்த நான் உதவி செய்ய போறமா? அம்மா, அம்மா கேட்டா அப்பா டவுனுக்கு போயிட்டு வந்துடுன்னு சொல்லு. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அப்பா மாமா, ஹலோ. ஹரணி, சொல்லுங்கப்பா. வருண போலீஸ் பிடிச்சிட்டாங்க, பேப்பர் பாத்தியா? பார்த்தேன்ப்பா. அதான் அவரை வெளியே கொண்டு வர லாயரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். வயசாகி போனால் குழந்தை குணம்